வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஞ்சி வச்சு இஞ்சி பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் துருவின தேங்காய், இனிப்புக்கு தேவையான அளவு ஜீனி, 50 கிராம் பனங்கள் கண்டு, 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள், 2 துண்டு இஞ்சி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனங்கள் கண்டை ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஜாரில் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் சீனி சேர்த்துடலாம், பனங்கள் கண்டு பவுடர் சேர்த்துடலாம், 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். இதெல்லாமே நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இது கூட இஞ்சி சாறு சேர்த்துடலாம், சுக்குத்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து திரண்டு வரட்டும். நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடலாம். ஷேப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இஞ்சி பர்ஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இஞ்சி பர்ஃபி வந்து சளி, இருமல், சாப்பிட்டதுக்கு அப்புறமாயிட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாருங்க எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.